தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தா ஆயுர்வேதம் உள்ளிட்ட பாரம்பரிய மருத்துவ படிப்புகளுக்கு கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது இடங்களுக்கு மேலே வந்து இன்னும் நிரம்பாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இந்த நானூற்றி ஐம்பது இடங்கள் பார்த்திங்கன்னா சீட்டு வந்து வேகன்சி அவ்வளோ இருக்குது ஆனால் கவுன்சிலிங் முடிஞ்சுது முடிஞ்சு இவ்வளோ சீட்டு வேக்கன்சி இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நீட் மதிப்பெண் அடிப்படையில் வந்து இந்த கவுன்சிலிங் நடத்தப்பட்டதுக்கு தான் மிக முக்கிய காரணமாக இருந்திருக்குன்னு சொல்லி எல்லாேருமே பேசிகிட்ருக்காங்க இதை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் சித்தா ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதி ஆகிய பாரம்பரிய மருத்துவ படிப்புகளை பொறுத்தவரை ஆறு அரசு மருத்துவக் கல்லூரிகள் மொத்தம் வந்து முந்நூற்றி தொண்ணூறு இடங்கள் இருக்குது அதேபோல் இருபத்தேழு தனியார் கல்லூரிகளில் வந்து மாநில அரசு ஒதுக்கீட்டுக்கு சுமார் ஒரு ஆயிரத்தி இரநூறு இடங்கள் இருக்குது இந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட அலோபதி மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கையை போலவே சித்தா ஹோமியோபதி யுனானி ஆயுர்வேதம் உள்ளிட்ட பாரம்பரிய மருத்துவ படிப்புகளுக்கும் நீட் தேர்வின் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு தெரிவிச்சிருந்தாங்க அதிலிருந்து தமிழகத்துக்கு விலக்கு வேணும்னு சொல்லி நிறைய பேர் மத்திய அரசுக்கு கடிதமாக போட்டிருந்தாங்க ஆனால் அது வந்து மத்திய அரசு அதை ஏற்றுக்கலை இந்த நிகழாண்டில் நீட் தரவரிசை அடிப்படையிலேயே அந்த படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கையானது நடைபெறும் அப்படின்னு தெளிவாக தெரிவிச்சிட்டாங்க இந்த அறிவிப்பும் கூட காலம் தாழ்த்தி தான் அறிவிச்சிருந்ததாக சொல்கிறாங்க மாற்று மருத்துவ படிப்புகளில் சேர விரும்பிய மாணவர்கள் பலர் வந்து நீட் தேர்வு எழுத முடியாமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இதன் காரணமா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான நீட் தேர்வு எழுதியவர்கள் அப்படிப்பு கிடைக்காதவர்கள் மட்டுமே பாரம்பரிய மருத்துவ படிப்பிலை படிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலையும் உருவாச்சு ஆனால் அவர்களில் பலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சித்தா ஆயுர்வேதா உள்ளிட்ட படிப்புகளில் நாட்டமில்லை என்றே கூறப்படுகிறது அதை மெய்ப்பிக்கும் வகையில் இந்த ஆண்டு நடைபெற்ற இந்த பாரம்பரிய மருத்துவ படி மருத்துவ படிப்புகளுக்கான அந்த கலந்தாய்வு முடிவுகள் வந்து இருக்குது அதாவது இந்த நிகழானிப்பு நடந்துருக்கிற வருஷம் சித்தா ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதி இந்த மருத்துவ படிப்புகளுக்கு நடைபெற்ற முதல் கட்ட கலந்தாயில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு இடங்கள் வந்து ஃபில் ஆகலை போன்று தனியார் மருத்துவக் கல்லில் முன்னூறுக்கும் மேற்பட்ட நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்கள் வந்து காலியாகவே இருக்குது இது குறித்து இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனானி மருத்துவ படிப்பு வந்து உருது மொழி அவசியம் அதனால் அந்த படிப்புக்கு அதிகம் பேர் விண்ணப்பிக்கவில்லை ஆகவே யுனானி மருத்துவ படிப்பில் அதிக இடங்கள் காலியாக இருக்கு நீட் தேர்வில் நூற்றி ஏழு மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் முதல் கட்ட கலந்தாய்வில் பங்கேற்றாங்க காலியாக உள்ள இடங்களை நிரப்ப நீட் தகுதி மதிப்பெண்ணை குறைக்க கோரி தான் வந்து மத்திய ஆயுஷ் அமைச்சகத்துக்கு கடிதம் எழுதியிருக்கிறதா இவங்க தெரிவிச்சிருக்காங்க அப்படி வந்து மத்திய அரசு மறுபடியும் அந்த டேட் இதை வந்து நீட் தகுதி மதிப்பெண்ணை வந்து க ரொம்ப குறைச்சாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்து அந்த சீட்டு ஃபில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த இடம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற இந்த ஹோமை சித்தா ஆயுர்வேதா இந்த மருத்துவ படிப்புகளுக்கு உண்டான கவுன்சிலிங் டீட்டெயில் வந்து இந்த அளவுக்கு இருக்குது ஸோ கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நானூற்றம்பது இடங்கள் மேலே அரசு கல்லூரிகள் மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள்னு சொல்லி இவ்வளோ இடங்கள் ஃபில்லாக இருக்குது இதுக்கு என்ன பண்ண போகிறாங்க மேபி ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மினிமம் மதிப்பெண்ணை இன்னும் கொஞ்சம் குறைச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேர் உள்ளே போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் இதை நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்